வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் திலக், இது உங்கள் TD10. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எங்களோட அப்டேட் கிடைக்கும். மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ரெகுலராக உங்களோட அப்டேட் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதர் தன்னோட சொந்த உழைப்பாலையும் சொந்த திறமையாலையும் உலக லெவலில் வளர்ந்துட்டார், அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் வி.சி. கணேசன்ங்கிறவர் எப்படி சிவாஜி கணேசனாக மாறினார் அப்படின்னு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. வாங்க அந்த வீடியோ கவி பார்ப்போம். சிவாஜி கணேசன்கிறவர் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அவர் ஆக்டர், அவர் தலைமுடி கூட நடிக்கும், அந்த அளவுக்கு அவர் நடிப்பில் பிரித்து மேய்வார். அவர் அந்த ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வி.சி. கணேசனாக இருக்கும்போதே அவர் எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பழகுவார். அண்ணா கிட்ட அவர் பயங்கர க்ளோஸாக பழகியிருக்கார். அவர் சிவாஜி கணேசனாக மாறுறதுக்கு முன்னாடி சிவாஜி அண்ணா வந்து சிவாஜி கணேசனோட நடிப்பு அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு, சிவாஜி கணேசன் ஏதோ ஒரு நாடகத்துக்காக தங்கியிருந்திருக்கார், அதே இடத்துல அண்ணாவும் தங்கியிருந்திருக்கார். அண்ணா வி.சி. கணேசனை கூப்பிட்டு, கணேசா நீ நான் ஒரு நாடகம் போடுறேன், அந்த நாடகத்தில் நீ தான் சிவாஜியாக நடிக்கணும்னு சொல்லியிருக்கார். கணேசனுக்கு ஒரே ஷாக்கு, நானா, ஐயோ என்னெல்லாம் நடிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். இல்லை இல்லை, நீ தான் நடிக்கிற அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒன்று, நம்ம சிவாஜி எவ்வளோ சொல்லி பார்த்துருக்காரு, இல்லை ஐயா நான் நடிக்கல அப்படின்னு இருக்காரு. இல்லை இல்லை, நீ தான் கணேசா நடிக்கணும்னு சொல்லி அண்ணா சொல்லிட்டாராம். உடனே என்ன பண்ணியிருக்காரு, அவர் வச்சுருந்த ஸ்கிரிப்ட் எடுத்து சிவாஜிகிட்ட கொடுத்துருக்காரு. இந்த சிவாஜி இந்த ஸ்கிரிப்டெல்லாம் படித்து வச்சுக்கோ, நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன் இருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா மணி 11, அந்த பார்த்தீங்கன்னா மொத்தம் 90 பக்கம் இருந்திருக்கு. இதை சிவாஜி வாங்கிட்டோன்னே அண்ணா வீட்டுக்கு போயிட்டாராம். வீட்டுக்கு போனவர் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்திருக்கார். இவர் சிவாஜி அங்கேயே உட்காந்து ஃபுல்லாக எல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டுருக்கார். ஒரு 6 மணிக்கா அண்ணா திரும்ப வந்திருக்கார். வந்தோடனே அண்ணா வந்து சிவாஜியை பார்த்து கேட்டிருக்கார், என்ன சிவாஜி பார்த்துட்டியா, ஒரு நடிச்சு காமிக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்காரு. சிவாஜியும் சரி அப்படி நடிச்சு பார்க்குறேன், நடிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அண்ணா சொல்லியிருக்காரு, நீ எதுக்கு 300 டைலாக்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிறியான்னு கேட்டிருக்காரு. இல்லை இல்லை, நீங்கள் கொஞ்சம் இப்படி உட்காருங்க, நான் நடிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த 90 பக்கத்தையும் சிவாஜி அதுக்கு தகுந்த மாதிரி மாடுலேஷனில் நடித்து பிரித்து மெஞ்சிருக்கார். அண்ணா மெய் மறந்து அப்படியே பார்த்துருந்துருக்கார். அண்ணா மெய் மறந்து பாராட்டிட்டு இதை நாடகமாக போட்டிருக்காங்க. 3 மணி நேரம் நாடகம் கண்டினியூஸாக நடந்திருக்கு. அதில் அண்ணாவும் ஒரு வேடத்தில் நடிச்சிருக்கார். இந்த நாடகத்தை பார்க்க பெரியார் வந்திருக்கார். பெரியார் வந்து முழு நாடகத்தையும் பார்த்துட்டு அண்ணாவை கூப்பிட்டு பயங்கரமாக பாராட்டிருக்கார். அண்ணா, நான் 10 மேடைகளை பேச வேண்டியதே, நீ ஒரே நாடகத்தில் மொத்த கருத்தையும் சொல்லிட்ட, ஸ்கிரிப்டு அருமையாக இருந்துன்னு சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பையன் ஒருத்தர் நடிச்சிருக்கானே, அவன் யாருன்னு கேட்டிருக்கார். உடனே நம்ம அண்ணா நம்ம வி.சி. கணேசனை கூப்பிட்டு கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. இவன் வி.சி. கணேசன் இல்லைப்பா, இவன் சிவாஜி, உண்மையாகவே சிவாஜியாகவே வாழ்ந்துட்டான்னு சொல்லி, இன்னையிலேருந்து நீ வி.சி. கணேசன் இல்லைப்பா, சிவாஜின்னு பெரியார் தான் ஃபஸ்ட்டு சிவாஜி கணேசனுக்கு பேர் வச்சுருக்கார். இதைத்தான் நம்ம பயோகிராஃபியில் சிவாஜியே சொல்லியிருக்கார், பெரியார் போட்ட பிச்சை தான் இந்த சிவாஜி கணேசன், தன் உழைப்பாலையும் தன் சொந்த திறமையாலையும் உயர்ந்த ஒரு மாமனிதர் சிவாஜி கணேசன். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி நிறைய பிரபலங்களின் வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு சொல்கிறோம். நன்றி.